இதை மறுத்து பேசுவதற்காக செல்வன் ஹரிஸ் அவர்களை அழைக்கிறேன். அன்னை தமிழுக்கு என் முதற்கண் வணக்கங்கள். ஆறாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் வெளிச்சம் தொலைக்காட்சிக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, ஒரு ஆணாக இருந்து கொண்டு பெண்கள் பக்கம் தீர்ப்பு சாயவே சாயாது என்று நிலைநாட்ட வந்திருக்கும் நடுவரையா அவர்களுக்கு என் சிறப்பு வணக்கம். இரு அணியினர் பேச வந்திருக்கும் அறிஞர் பெருமக்களுக்கும் என் வணக்கம். மற்றும் உங்கள் அனைவருக்கும் என் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களோடு இந்த உரையை தொடங்குகிறேன். ஐயா, நீங்க வந்து ஒரு டிரஸ் கடைக்கு போனா எவ்வளவு நேரத்துல இங்க சட்டை எடுப்பீங்க? ரெண்டே நிமிஷம் போகும்போதே என்ன கலர்னு பிளான் பண்ணு, வரும்போது வாங்கிட்டு வந்துருவேன். எனக்கு எல்லாம் ரொம்ப கம்மிங்கய்யா, ஏன்னா என் சைஸுக்கு ரெண்டே சட்டை தான் இருக்கும், அதுல ஒரு சட்டை எடுத்து வந்துருவேன். ஆனா நம்ம காயத்ரி அக்கா இந்த பட்டிமன்றத்துக்கு சாரி போடலான்ட்டு போயிருக்காங்க. இதுல வேற பெருமையா சொல்றாங்க, இந்த ஒரு சாரியவே நான் 5 மணி நேரம் எடுத்தேன் அப்படிங்கிறாங்க. இதுல நேரத்தையே திட்டமிட தெரியாத இவங்களுக்கு எப்படிங்கய்யா வாழ்க்கையை திட்டமிட முடியும்? அதாவது ஊர் பக்கம்லாம் வந்து ஒண்ணு சொல்லுவாங்க, அப்பா வேட்டிய எலி தூக்கிட்டு போயிருச்சான், அம்மா கூற புடவைக்கு கொஞ்சி கொஞ்சி அழுதாலாம் அப்படின்னு தன்னை பற்றி கூட யோசிக்காமல் எப்பொழுதும் தன் குடும்பத்தை பற்றியும் தன் உறுப்பினர்களை பற்றியும் எப்போதும் அதையே வளர்க்க வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கும் ஆண்கள் தானே திட்டமிட்டு வகுத்த முடியும் வாழ்க்கையில. சத்தியமா சொல்றேன், பிள்ளைங்களுக்கு ஐபோனு, பொண்டாட்டிக்கு சாம்சங்கு, இப்படி எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு ஒண்ணுமே இல்லாம நாளைக்கு உடஞ்சு போற மாதிரி இருக்கிற ஒரு டச் ஸ்கிரீன் போனை வச்சுக்கிட்டு எங்க அப்பா இருப்பாருங்கய்யா. அப்படிப்பட்ட ஒரு தன்னலமற்ற ஆண் தானங்கய்யா, அதனாலதானங்கய்யா நாங்க சந்தோஷமா இருக்கோம். கரெக்ட் தாங்கய்யா, பெண்களும் இப்ப படிச்சிருக்காங்க, வேலைக்கு போறாங்க, சம்பாதிக்கிறாங்க, திட்டமிட்டு வாழ்க்கை எல்லாம் பண்றாங்க. இருந்தாலும் பணம் மட்டும் போதுமா வாழ்க்கைக்கு? ஏன் சொல்றேன்னாங்கய்யா, அதாவது மாமியார் மருமகள் சண்டை, மாமியார் மருமகள் சண்டைன்னு தான் நம்ம பேசுறோம். மாமனார் மருமகன் சண்டைன்னு எங்கேயாவது பேசுறமா? ஏன்னா இவங்களுக்கு சண்டை போடுறதுக்கே நேரம் பத்தாம இருக்கு, இதுல எங்க வாழ்க்கையை திட்டமிட்டு நகர்த்துவாங்க? ஒண்ணுமே எனக்கு வழங்கவே மாட்டேங்குதுங்கய்யா. அதாவது இந்த மாஸ்க் இருக்கு பாத்தீங்களாங்கய்யா, இது வந்து ஒரு மகத்துவமான கண்டுபிடிப்புங்கய்யா. ஏன்னா எங்க அப்பா வந்து சந்தோஷமா என்கிட்ட சொன்னாரு, டே உங்க அம்மா முதல்ல வந்து ஏறி வண்டி ஏறினா என்ன திட்ட ஆரம்பிச்சிருவான், எங்க அம்மாவை பத்தி திட்ட ஆரம்பிச்சிருவாங்க, என் ஹெல்மெட்டை தாண்டியும் எனக்கு கேட்டுட்டே இருக்கும். ஆனா இப்ப மாஸ்க் போட்டுட்டு பேசுறதுனால திட்டுறது கேட்கவே மாட்டேங்குதா அப்படின்னு அந்த பாவப்பட்ட மனுஷன் அவ்வளவு சந்தோஷப்படுறாருங்கய்யா. கொரோனாவுக்கு நன்றிங்கிறீங்க. கண்டிப்பாங்கய்யா, நம்ம தேன்மொழி அம்மாவோட வீட்டுக்காரெல்லாம் எவ்வளவு சந்தோஷப்படுவாரு நீங்களே பாத்துக்காங்க. அதே மாதிரி ஒரு நாள் எங்க அப்பாட்டியே போய் கேட்டேங்கய்யா, எப்படிப்பா இப்படி முதலாளியும் சமாளிச்சுட்டு வீட்டுல அம்மாவோட திட்டு இதெல்லாத்தையுமே சமாளிச்சுட்டு அப்புறம் எங்களையும் ஜாலியா வச்சிருக்கியே எப்படிப்பா அப்படின்னு கேட்டேன். எங்க அப்பா டக்குன்னு சொன்னாரு, உசுப்பேத்துற உங்க அம்மா கிட்ட உம்முனும், கடுப்பேத்துற என் முதலாளி கிட்ட கம்முனும் இருக்கிறதுனாலதான் உங்களை வாழ்க்கையில ஜம்முன்னு வச்சிருக்கேன் அப்படின்ட்டாரு. இது போதாதங்கய்யா, பெண்களின் கூந்தலில் இயற்கையிலேயே மனம் இல்லை அப்படின்னு நக்கீரர் சொன்னது உண்மைதாங்கய்யா. ஏன்னு போய் எங்க மாமா கிட்ட கேட்டாதான் தெரியும், எங்க அக்கா ஹேர் ஸ்ப்ரேவை வச்சுக்கிட்டு சரு சருன்னு போடுவாங்க, அந்த ஹேர் ஸ்ப்ரே மட்டும் விலை 500 ரூபாங்கய்யா, இதுல வேற நான் 3 ஃபிளேவர் இதுல வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயா நான் கொஞ்சம் லைட்டா வெக்கப்பட்டுக்கிறேங்கய்யா. போன வாரம் என் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆசைப்பட்டான்னு சொல்லிட்டு ஒரு லிப்ஸ்டிக் வாங்கி கொடுத்தேங்கய்யா. ஆனா வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் தெரியுது அந்த லிப்ஸ்டிக் 750 ரூபாங்கய்யா. சத்தியமா சொல்றேங்கய்யா, என் வீட்டுல வெள்ளை அடிக்கிறது கூட ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 300 ரூபாங்கய்யா. இதுல லிப்ஸ்டிக்க போட்டு 7.5 மணி நேரம் இப்படி இப்படி இப்படின்னு தீட்டி அப்பா நம்மளாலேயே முடியாதுங்கய்யா. இதுல அதாவது பசங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லா ஒரு பைக் போதுங்கய்யா. எங்க பொண்ணுங்களை சொல்லுங்க, சொல்ல சொல்லுங்க பாப்போம், வாழ்க்கை ஃபுல்லா ஒரே ஒரு நகை போதுன்னு காயத்ரி அக்கா கொந்தளிச்சிட மாட்டாங்க அப்படின்லாம் சொன்னா இப்படி செலவிடுறதுலயே வாழ்க்கை போயிடுச்சுன்னா எங்க வாழ்க்கைய திட்டமிட்டு நகர்த்துறது? இப்போ காயத்ரி அக்கா சொன்னாங்க, 12ஆம் வகுப்புல வந்து பெண்கள் திட்டமிட்டு படிச்சு எல்லாமே வந்து முதல்ல நிக்கிறாங்க. கரெக்ட் தாங்கய்யா, படிச்சு முதல்ல நின்று நியூஸ்ல எல்லாம் சொல்லுவாங்க, மருத்துவத்தை இலவசமா கொடுக்கறேன் இலவசமா கொடுக்கறேன்னு. ஆனா குடும்பத்துக்கு வந்து என்ன தெரியுமா, என்ன தெரியுமா ஐயா பண்ணுவாங்க, பென்ஷன் வராத முதியோர்கள் எல்லாம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, முதியோர் இல்லத்துக்கு அனுப்பிடுவாங்க. நம்ம தமிழரசன் அண்ணா சொன்ன மாதிரி அனாதை இல்லங்கள் வளர்றதுக்கு பெண்கள் காரணம்னா முதியோர் இல்லங்கள் வளர்றதுக்கும் பெண்கள் தானே காரணம். போனா அம்மா சொன்னாங்க, ஒவ்வொரு ஆணுக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறாள் அப்படின்னு. கண்டிப்பா கரெக்ட் தாங்க ஐயா, நான் கரெக்டுங்க தாங்க ஐயா சொல்லுவேன். அதாவது இந்த லாக்டவுன் அப்போ வட இந்தியால இருந்து நடந்து வந்தாங்க பாருங்கய்யா, அப்போ பெண்களை எல்லாம் பின்னாடி விட்டுட்டு முன்னாடி
வேர்வையோட கிழிஞ்ச சட்டையோட ஒரு பக்க தன்னோட குழந்தைய பிடிச்சிட்டு ஒரு பக்க தன்னோட பெட்டிகள் எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு சேமிச்ச கொஞ்ச பணத்தை வச்சுட்டு எப்படி போனாலும் பரவாயில்ல உனக்கான ஒரு நல்ல வாழ்க்கைய காட்டுறேன்னு முன்னாடி போனா பாருங்கயா ஆண்கள் தாயா நல்லா வகுக்க முடியும் வாழ்க்கைய. இப்படி இப்படி வந்து ஒரு எங்களுடைய தளபதி விஜய் என்ன சொல்லியிருக்காருங்கய்யா, அதாவது ஒரு நதி ஓடிட்டு இருக்கும் போது எல்லாரும் அது மேல கல்ல தூக்கி வீசுவாங்கன்னு கண்டிப்பா எல்லாரும் கேட்டிருப்பீங்க. நதி போலத்தான் ஆண்களும் அவங்க மேல வீசுற கற்களை கற்களாகிய அவமானங்கள் எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு பொறுமையா ஏத்துக்கிட்டு திட்டமிட்டபடி நகர்த்திக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க ஐயா வாழ்க்கைய. கடைசியா இதை சொல்லி நிறைவு செஞ்சுக்கிறேன் ஐயா, ஒரு பெண் தன் குழந்தைய தூக்கும் போது கூட இடுப்பளவுக்கு தான் ஐயா தூக்குவா, ஆனா ஒரு ஆண் தன்னுடைய குழந்தைய தோல் மேல தூக்கிட்டு நான் பார்க்காத கூட நீ பாருடா அப்படின்னு தூக்குவாங்க. அப்படிப்பட்ட மகத்தான ஆண்கள் தான் ஐயா முறையாக திட்டமிட்டு வாழ்க்கையை நகர்த்த முடியும் அப்படின்னு சொல்லி என் உரையை நிறைவு செஞ்சு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி செல்வன். ஹரிஸ் ரொம்ப தெளிவா ஆண்களோட தியாகம் என்னங்கிறத ரொம்ப தெளிவா விளக்கி இருக்கிறாங்க.